நாடு எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை இலங்கை இணையதள வசதி குறித்து மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வங்களா விரிகுடாவில் உருவெடுக்கும் புதிய தாளமுக்கம் புயலாக மாறவும் வாய்ப்பு இலங்கையில் வீடுகளில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை ஐநாவில் சிக்குமா இலங்கை எதிரணி எம்பிக்கள் எச்சரிக்கை இலங்கையில் மர்ம வெடிப்புகள் நாசகார் திட்டம் அம்பலம் ஒமிக்ரான் தொற்று இலங்கைக்குள் நுழையும் ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டில் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நாடு மீண்டும் முடக்கப்படுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. எந்த நேரத்திலும் முடக்கம் அமுல்படுத்தப்படலாம் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்தார். இருப்பினும் முடக்கலை தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பலரும் எதிர்பார்க்காத வகையில் பொதுமக்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளனர். இதனால் இலங்கையில் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் முடக்கம் தேவையா இல்லையா என்பதை இறுதியில் பொதுநடத்தை தீர்மானிக்கும் என்றும் ஹேமந்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். பிரபல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் இணைய பிரிவான ஸ்டார் லிங்க் ஊடாக இலங்கைக்கான இணைய அணுகலை பெறுவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது. இலங்கையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறத்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் இணைய சேவைகளை ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குமுறை அம்சங்கள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பில் முதல் சுற்று கலந்துரையாடலில் கவனம் செலுத்தியதாக தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்களா விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகே இன்று புதிய ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் ராகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து தனது முகப்புத்தக பதிவொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. இப்புயல் எதிர்வரும் 4/12/2021 சனிக்கிழமை இந்தியாவின் விசாகப்பட்டினத்துக்கு அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலைமையின்படி இந்த புயலால் அமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கும் நேரடியான பாதிப்பு இருக்காது. எனினும் எதிர்வரும் 4/12/2021 வரை அவ்வப்போது பரவலாக மழை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த வாரத்திற்கும் இந்த வாரத்திற்கும் ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக விசேட வைத்தியர் திருமதி மால்காந்தி கல்ஹனே தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் 745 பேருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 563,265 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த அமர்வில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படாமை உள்ளிட்ட மேலும் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள தயாராகுமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது. எதிர்க்கட்சி பிரதமர் ரொடாவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் குழு நிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக எரிவாயு கொள்கலன்கள் திடீரென வெடித்து சிதறும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. இதன் காரணமாக நாட்டு மக்கள் எரிவாயு அடுப்பினை பயன்படுத்துவது குறித்து பாரிய அச்சுறுத்தல் நிலையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாட்டில் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற சமையல் எரிவாயு கொள்கலன்களில் வாயு அழுத்தத்தினை அதிகரிப்பதற்கான கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் தொற்றின் புதிய மாறுபாடான ஒமிக்ரான் இலங்கைக்குள் நுழையாது என்பதற்காக எந்த உத்தரவாதமும் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் கலாநிதி பத்மா குணரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் புதிய திரிவு நாட்டிற்குள் நுழையாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அவர் உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம் சுகாதார அமைச்சு எச்சரிக்கை இலங்கை இணையதள வசதி குறித்து மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வங்களா விரிகுடாவில் உருவெடுக்கும் புதிய தாளமுக்கம் புயலாக மாறவும் வாய்ப்பு இலங்கையில் வீடுகளில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை ஐநாவில் சிக்குமா இலங்கை எதிரணி எம்பிக்கள் எச்சரிக்கை இலங்கையில் மர்ம வெடிப்புகள் நாசகார் திட்டம் அம்பலம்
ஒமிக்ரான் தொற்று இலங்கைக்குள் நுழையும் ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.